Please subscribe Sadhguru Sai Creations. எவ்வளோ அற்புதமாக உச்சி முதல் பாதம் வரை அங்கங்களையும் உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கட்டுதான் கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பயன்? தடை, திருமண தடை, வேலையின்மை, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அத்தனையுமே ஒரு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் அப்படின்னு கேட்டால் கந்த சஷ்டி விரதம் இருப்பதால். விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து 6 நாள் கந்த சஷ்டி டைமில் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். நீங்கள் வேண்டிங்கனால போதும், விரதம் இருந்தாலே போதும், வரத்தை வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நாள் 6 நாளும் கந்த சஷ்டி. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். இது எப்பதையும் மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு கந்த சஷ்டி கவசம், அதேமாரி கந்த சஷ்டி விரதம். இந்த கவசம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம், உச்சி முதல் பாதம் வரை. அதாவது திருஷ்டிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது கூறிய அம்பு. அதேமாதிரி செய்வினை கோளாறுகள், அதேமாரி பார்த்திங்கன்னா விரோதமான பார்வை, விரோதமான வார்த்தைகள், சாபங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து தூள் தூளாக்கிரும், உருக்குலைந்து விடும், உருக்குலைத்து விடும். நல்லா தேஜஸாக இருப்பாங்க, பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாக இருவாங்க. என்ன ரீசனே தெரியாது, ஏன்னா நமக்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்வை, கரும்போர்வை நம்மளை போத்த ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி இருக்கேன், நல்லா தானே என் வாழ்க்கை போணுச்சு, ஏன் இப்படி ஆணுச்சு, நல்ல மக்கள் தானே என் கூட இருந்தாங்க, யாருமே இல்லையே, நான் எப்படி தனிமைக்காக்கப்பட்டேன் அப்படின்னு பார்த்தா, இந்த கட்டுகள், கெட்ட கட்டுகள், நல்ல கட்டுகள் இருக்குது. கெட்ட கட்டுகள்னா நல்லதாக இருக்கக்கூடிய பவரை ஃபுல்லாக கட் பண்ணிடும். ஸோ உடலை நம்ம வந்து எந்த விதமான தீங்கும் இல்லாமல் பாதுகாமல் ஒரு கட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த கட்டு வேறு. இதுதான் கந்த சஷ்டி. எவ்வளோ அற்புதமாக உச்சி முதல் பாதம் வரை அங்கங்களையும் உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கட்டு தான் கந்த சஷ்டி கவசம். கவசம் என்றாலே நமக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு போர் வீரனுக்கு எப்படி கவசம் முக்கியமோ அதேமாதிரி தான் ஒரு மனிதனுக்கும் உயிர் வாழ்கிறக்கூடிய சக்திக்கும் இந்த கவசம் முக்கியம். ஸோ இந்த கவசம் கந்த சஷ்டிக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கி வைத்த எழுத்துக்கள், மந்திர எழுத்துக்கள், இதுதான் முருகன். இந்த முருகன் அருகனாக 6 வகையான படைகளாக கொண்டு வந்து நமக்களுடைய தாது சக்திகளை சக்தியாக வாரி வழங்குவார்கள். அதாவது குலதெய்வம் தெரியலனா முருகனை நாடி போயிடும் சொல்லுவாங்க. முருகனை போயிட்டு நம்ம வேண்ட 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 குலதெய்வம் தானாக வந்து சேரும். குலதெய்வத்தின் தடை இருந்தாலும் சரி, படையாக மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, அத்தனையும் விடுவிக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு. அதனால தான் முருகா முருகா என்று சொல்ல சொல்ல உருகாதவர் எவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் வேலவனுக்கு மிஞ்சிய எதுவும் இல்லை, அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிகுந்த கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், எல்லா வகையான துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு. அதனால தான் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பயன், இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தீராத வியாதி, தடை, திருமண தடை, வேலையின்மை, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அத்தனையுமே ஒரு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பதால். விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து 6 நாள், இந்த 6 நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது இச்சா பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செக்ஷுவல் டேங்க்ஷன் இல்லாமல் ஒரு வேலை மட்டுமே உணவு வந்து மீது எல்லாம் பழம் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீர், அதாவது அந்த காலத்தில் வந்து உமிழ்நீர் கூட வந்து விளங்காமல் இருந்து விரதம் இருந்தெல்லாம் ஒன்றுருக்காங்க, அது இந்த காலத்தில் சாத்தியமில்லை. அந்த காலத்துல எல்லாம் தேக பலம் நிறையாமல் இருந்துச்சு, மனபலம் இருந்துச்சு, உமிழ்நீர் கூட விழுங்காமல் 6 நாள் விரதம் இருந்து பல காரியங்களை வந்து சாதிச்சிருக்கிறாங்க. அதாவது கந்த சஷ்டி விரதத்துக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம், வயதானவர்களுக்கும் நோய் வாய்ப்பட்டவங்களும் அவ்வளோ பேர் இருக்க முடியாது, அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு சரணாகதி முருகனோடு இருந்தாலும் போதும், வேல் பூஜை இருக்குது, நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா நான் படுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயெலாம் விற்காமல் தரையில் வந்து துணி விரித்து நம்ம படுக்கணும். செக்ஷுவல் ட்ரான்செக்ஷன் அதுமாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலையும் மனம் அழுக்கில்லாமல் முருகனை மட்டுமே சிந்தனையாக வைத்து கொண்டு முருகா 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 என்ற வார்த்தையை மட்டும் காதில் ஒழித்து கொண்டு நம்மளுடைய கடவுள் சக்தியை, முருகன் சக்தியை நம்ம உடம்புலேருந்து நம்ம பாதுகாத்தாலே போதுமான விஷயந்தான். வேல் பூஜை எப்படி செய்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முடியல அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டு முறையில் எதுவும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். அதாவது மனமே செம்மைன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இதை சாப்பிட்டா தான், இந்த விரதம் இருந்தால் தான் உனக்கு நான் இதை செய்வேன் கடவுள் சொல்லலை. ஆனால் நம்ம தான் வந்து டெடிக்கேஷன் கொடுக்குறோம். ஸோ முடியாத பட்சத்தில் நம்ம போய் கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. நம்ம வேல் வைத்து மனதார நம்ம வேண்டினாலே போதும். 6 நாள் பண்ண முடியலையா, அந்த கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டுமாவது 1 நாளாவது நம்ம அந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் என்றால் நம் உடலுக்கும் நல்லது, உயிருக்கும் நல்லது, ஆரோக்கியத்திற்கும் நல்லது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. முருகன் பரிபூரணமாக இந்த கந்த சஷ்டி டைமில் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் முருகன். நீங்கள் வேண்டிங்கனால போதும், விரதம் இருந்தாலே போதும், வரத்தை வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நாள் 6 நாளும் கந்த சஷ்டி. அதான் கந்த சஷ்டி விரதம், விரதம் இருந்தால் தீராத நோயும் தீரும், கிடைக்காத வரமும் கிடைக்கும். முருகனுடைய பார்வை நேரடியாக திருஷ்டியாக வந்து நம்மளுடைய கிடைக்கும். எப்படி அந்த ஒருவேளை சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா காலையில் பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி மதியம் அதேமாதிரி தான், சாயந்தரம் குளிச்சுட்டு நம்ம முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து ஒருவேளை சாப்பிடுவாங்க, இதுதான் வந்து கணக்கு.
ஸோ இது வந்து இப்போ உள்ளது, அந்த காலத்தில் அதுவும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அந்த ஒருவேளை உணவோடு நம்ம கந்த சிருஷ்டி படிக்கலாம், நம்ம பாராயணம் பண்ணலாம், இல்லை கா பாதில் இருந்து ஹெட்ஃபோனில் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸில் கேட்டுக்கலாம். இப்படி ஒரு 6 நாள் நம்ம வாழ்க்கையில் இந்த 1 வருஷத்தில் நம்ம சரணாகதியோடு செய்தோம் என்றால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தடையாக இருந்தாலும் சரி, கடனில் மூழ்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த முருகனை சிந்தனை செய்வதால் அவர் பாட்டை நம்மளுடைய கந்த சிருஷ்டியை கேட்பதாலும் நமக்கு வந்து உள்ளூர அந்த சக்திகள், அந்த வேலோடைய பவர் இருக்கே அது வேறு லெவல். அதனால தான் வீட்டில் வந்து நம்ம என்ன பூஜை ரூமில் ஒரு தாம்பலை தட்டு வச்சுக்கோங்க, பச்சரிசியை கொட்டிக்கோங்க, அதில் வந்து வேலை குத்தி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ டெய்லி பூ வச்சு சரணாகதியோடு அந்த வேலுக்கு பூஜை, வேல் பூஜை செய்தாலே போதுமான விஷயந்தான். இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் என்னக்கா, நம்ம எப்போதும் போல உணவு எடுத்துக்கோங்க, மனதார முருகனை வேண்டிக்கோங்க. இப்படி உடல் வருத்தினா தான் நான் உனக்கு எல்லாம் தருவேன்னு முருகன் சொல்ல மாட்டார். ஆனால் நம்மளும் ஒரு டெடிக்கேஷனாக அந்த காலத்தில் விரதம் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு தெரியும் இவங்களால் முடியலை, இவங்களால் பண்ண முடியாதுன்னு. அப்படி மெய் வருத்த குழி தரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்லா இருக்கிறவங்க செஞ்சால் போதும், உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கவங்க அதாவது முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து வேல் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு முருகனை சதா நினைத்து கொண்டு கந்த சஷ்டியை நினைத்தாலே போதும், இல்லை கேட்டாலே போதுமான விஷயந்தான். நம் உடல் முழுமையாக பூரணமாக சுத்தமடையும், நீண்ட நாள் நோய் இருக்குது பார்த்திங்களா அது தீர்ந்து போகும். அந்த தீர்த்தம் முருகனுக்கு நம்ம வந்து அபிஷேகமாக வந்து வேல் பூஜை பண்ணும்போது தீர்த்தம் வைக்கிறீங்களா, ஒரு டம்ளர் தண்ணி அதை காலையில் வச்சு சாயந்தரம் குடிச்சிருங்க, அது அவ்வளோ பெரிய சக்தி. அதனால தான் பச்சரிசியை வந்து எல்லாம் அந்த 6 நாள் முடிஞ்ச பிறகு பச்சரிசியை எறும்புகளுக்கு காக்காய் இருக்கலாம் அந்தமாரி போட்டுடலாம், அந்த வேல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதுமாரி தான் வேல் பூஜை செய்யும் முறை, ரொம்ப சிம்பிள். பச்சரிசியில் குத்தி வைங்க, அதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுங்க, ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, கல் கண்டு கொஞ்சம் வைக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இது. மற்றபடி பழம் பூஜையெல்லாம் பண்ணுறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வசதி. ஸோ அதனால் இது பண்ணாலே போதுமான விஷயம். விரதம் ரொம்ப முக்கியம், இச்சாபத்தியம் ரொம்ப முக்கியம். இச்சாபத்தியம்னா செக்ஷுவல் கான்டாக்ட், சரிங்களா. ஸோ அதுமாரி நம்ம படுக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது தரையில் வந்து துண்டு போட்டு படுத்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். உங்களால் 6 நாள் பண்ண முடியல, என்னோடய சூழ்நிலை முடியல, எனக்கு முருகனுக்கு நான் வந்து செஞ்சாகணும்னா 1 நாள் அந்த மாதிரி இருந்துட்டு மீதி நாள் கந்த சஷ்டியை பாடிட்டு முருகனை மட்டுமே நினைத்து கொண்டு நம்ம 6 நாள் கடந்து போனோம் என்றால் முருகன் அருள் வரம் எல்லாம் வந்து சேரும். தீராத வியாதி, தீராத பிரச்சனைகள் எல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அதனால தான் இன்னமும் அந்த காலத்திலையும் சரி இந்த காலம் வரைக்கும் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தொற்றுதாய் சரித்திரமே இல்லை. அதேமாதிரி தான் கந்த சஷ்டி நம்ம கேட்க கேட்க உடல் கட்டு உச்சி முதல் பாதம் வரை ஏதோ ரூபத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கும், அதுவும் விலகி போகும். குடும்பம் நன்றாக இருக்கும், குழந்தை குட்டிகள் நன்றாக இருப்பார்கள், வியாபாரம் நன்றாக இருக்கும். அதனால் கந்த சஷ்டி விரதத்தை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, அது மகா ரகசியம், மகா பொக்கிஷம், மகா சக்தி, மகாவரம். நம்ம பல வருஷம் செய்ய வேண்டிய தவமும் செய்கை முறைகளும் இன்று 6 நாளில் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். வாழ்க்கையில் ஒரு 6 நாள் நம்ம வந்து முருகனை நினைத்து சரணாகதியோடு இருந்தால் நல்லது நடக்கும் என்ற உறுதி இருக்கும் பொழுது ஏன் நம்ம மிஸ் பண்ணணும். அதனால் 6 நாள் உங்களால் சரணாகதியோடு இருந்துருங்க. 1 நாள் நீங்கள் முடியலைன்னா 1 நாள் இல்லைன்னா 6 நாளும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த விரத முறை இருக்கே அது முருகனுக்கு டைரெக்டாக போய் சேரும். அதேமாதிரி திருச்செந்தூருக்கு நீங்கள் வந்து மனதார நினச்சிக்கோங்க. எல்லா முருகனும் நன்று தான், திருச்செந்தூரை மனதில் வைத்து கொண்டு அந்த சக்தியை மனதில் கொண்டு செய்தால் இன்னும் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய வாக்காகவும் சித்துக்கள் எழுத்தாகவும் இருக்கிறது, சித்தர்கள் சொன்ன மொழியாகவும் இருக்கிறது. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.